இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்துட்டு சந்தோஷம், ரைட்? நிறைய பேர் எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், என்னெல்லாம் பண்ணுறாங்க, வெளியே கூட போவாங்க, ஆனால் அங்கேயும் போயிட்டு டென்ஷனு, பிஸ்னஸ்ஸு, பிரச்சனை இதுலேயே அது இருந்துகிட்டே இருக்கும். பட் உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்காங்க, அதில் நீங்கள் ஒன்லி உங்கள் சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கலாம். நிறைய பணம் கொடுத்து சந்தோஷம் கிடைக்கிறது இருக்குது, சின்ன சின்ன விஷயத்து சந்தோஷம் கிடைக்கிறது இருக்குது. சின்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க அதில் சந்தோஷம் இருக்கும், நல்ல கூட பேசுகிறீங்க சந்தோஷம் இருக்கும், சார் இடத்துக்கு போகிறது சந்தோஷமாக இருக்கும். லைஃப்பில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் சந்தோஷமாக இருங்க. ரெண்டாவது விஷயம், சந்தோஷத்துக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போய் அங்கே தான் சந்தோஷம் இருக்குன்னு இல்லை, உங்களோட ஒவ்வொரு நாள் ப்ராக்டிஸ்லேயே வந்து சந்தோஷம் உங்களுக்கு வைக்கணும். நிறைய கம்பெனிஸ்லாம் எம்ப்ளாயிஸை சந்தோஷமாக வச்சதுனால அவங்களுக்கு 25% லைஃப் வந்து பிஸ்னஸ் வந்து கூடுது. இதை வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி பார்த்துருக்காங்க, அதனால நிறைய கம்பெனிஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே லைஃப்பில் வந்து நீங்கள் பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்தோஷம் நீங்கள் கூட கூட உங்களோட எல்லா விஷயமும் கூடும், பணம் வர்றது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் கூடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷத்துக்காக தனியாக போதுங்க, ஒவ்வொரு நாளும் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்கிறது பிளான் பண்ணுங்கள், யுவர் லைஃப் வில் பி ஜகாஸ், ரைட்? ஸோ இதை பற்றி என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணணுங்கிற விஷயம் நான் அப்புறம் சொல்கிறேன். தேங்க்யூ.